ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சமையலறையில் எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நமக்கு தெரியாமையே சில பொருட்களை வந்து சமையலறையில் வச்சுட்ருப்போம். அதனால நம்ம குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து எந்த பொருள் சமையலறையில் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து துடைப்பம். துடைப்பம் வந்து பொதுவாக எல்லா வீட்லேயுமே சமையலறையில் தான் வச்சுருப்போம். வாஸ்து படி வந்து துடைப்பமாக வந்து சமையலறையில் வைக்கக்கூடாது. சமையலறையில் வச்சோம்னா வந்து வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது, குழப்பங்கள் ஏற்படும். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆரோக்கிய பிரச்சனை வரும். பண கஷ்டம், கடன் பிரச்சனைனா ஏற்படும். அதனால் நீங்கள் துடைப்பத்தை சமையலறையில் வச்சுருந்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்ததாக சமையலறையில் இருக்கக்கூடாத பொருள் பார்த்திங்கன்னா வந்து கண்ணாடி. கண்ணாடி வந்து கிச்சனில் இருந்துச்சுன்னா வந்து அடிக்கடி வந்து எதிர்மறை எண்ணங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சமையலறையில் கண்ணாடி வச்சுருந்தேன், தயவு செஞ்சு அதை வந்து கழட்டி வச்சுருங்க. அடுத்ததாக சமையலறையில் வைக்கக்கூடாத பொருள் பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி. சமையலறையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதே போல் வந்து வாஸ்துப்படி வடகிழக்கு மூலையில் வந்து கண்டிப்பாக குப்பை தொட்டியை வைக்கக்கூடாது. வடகிழக்கு மூளை இல்லாமல் எந்த திசையிலனாலும் நீங்கள் குப்பை தொட்டியை வைக்கலாம். ஆனால் குப்பை தொட்டி வந்து எப்பயுமே வந்து மூடி போட்டு தான் வைக்கணும். அதே போல் குப்பை தொட்டியை நீங்கள் வடகிழக்கு மூலையில் வச்சிங்கன்னா வந்து குடும்பத்தில் வந்து நிம்மதியே இருக்காது, சண்டை சச்சரவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக சமையலறையில் வைக்கக்கூடாத பொருட்கள் பார்த்திங்கன்னா வந்து உடைந்த பொருட்கள். உடைந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக சமையலறையில் இருக்கவே கூடாது. சின்னதாக கீரல் விழுந்திருந்தால் கூட அந்த பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உடைந்த பொருட்கள் வந்து சமையலறையில் இருந்துச்சுன்னா வந்து முன்னேற்றம் வந்து இருக்கவே இருக்காது, நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக சமையலறையில் இருக்கக்கூடாத பொருள் பார்த்திங்கன்னா வந்து பூச்சி மருந்து. பூச்சி மருந்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் சமையலறையில் வைக்கவே வைக்காதீங்க. அது மிகப்பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை ஆற்றலை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சமையலறையில் வந்து பூச்சி மருந்து வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே வந்து வேறு இடத்துக்கு மாற்றிடுங்க. வீட்டில் கஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து மேலே நான் குறிப்பிட்ட பொருட்கள்லாம் கிச்சனில் இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து மாற்றி வேறு இடத்துல வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணிடுங்க, அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.